ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் அவேர்னஸ் ஆன் மேத்தமெட்டிக்ஸ் சேனல் சார். இனிமேல் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மே 1லேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள், அட் மீன்ஸ் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஒரு ஆசை. ஸோ நான் காலேஜ்லேருந்து குவைட் ஆகிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ என்னோட ஃப்ரீ டைமில் என்னோட அவேர்னஸ் ஆன் மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டெய்லி ஏதாவது ஒரு அழகான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும், டிஃப்ரெண்டான விஷயம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை அஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் என்னோட சேனலில் ரியல் அனாலிசிஸ் பற்றி நான் எந்த வீடியோவும் போட்டதே கிடையாது. ஏன்னா அது ஒரு கடல், நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் கடல் மாதிரி இருக்கும் ரியல் அப்படின்னா. எதுவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ரியலில் கை வைக்காதீங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய கடல்னு சொல்லுவேன். அந்த கடலில் மூழ்கி முத்தி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேரோட பயமாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் ரியல் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்ட்மே படிக்காமல் ரியல் அனாலிசிஸ் மட்டும் நீங்கள் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர். நான் 100% சொல்கிறேன். நெட் எக்ஸாமாக இருக்கட்டும், செட் எக்ஸாமாக இருக்கட்டும், வாட் எவர், ரியல் மட்டும் உங்கள் கையில் ஒரு டூலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களை பீட் பண்ண ஆளே கிடையாது. ஸோ இனிமே எனக்கு நான் ரியல் அனாலிசிஸ் ஒரு 50% நான் கற்றுக்கிட்டேன். பட் என்னோட அவேர்னஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சேனலுக்காக இன்னும் நான் நிறைய விஷயத்தை படிச்சிருக்கேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், தெரிஞ்ச வார்த்தையை எப்படி டிஃப்ரெண்ட்டாக படிக்கலாம். ஸோ ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் சீரீஸ்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அந்த புக் என் லைஃப்பையே வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்க வச்ச ஒரு புக். ஸோ அந்த புக்கோட ரிவ்யூஸ் தான் இது. ஸோ நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறைய புக்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். பட் எல்லா டாபிக்ஸை விட நான் ரியல் அனாலிசிஸில் கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டது எப்போனா அந்த புக்கை படிக்கும்போது தான். ஸோ அந்த புக்கில் ஒவ்வொரு கான்செப்டும் அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப 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 ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக அதை படிக்கும்போதும் சரி, ஒரு ஃபேக்கல்ட்டியாக படிக்கும்போதும் சரி, ரெண்டு பேரோட மைண்டுக்குமே புரிகிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அந்த புக்கில் நான் பார்த்து நிறைய விஷயம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் கொடுத்துருப்பேன். அது நான் க்ரியேட் பண்ண நான் ரெடி பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரே ஒரு டைரி மட்டும் தான் நான் அதில் காட்டியிருக்கேன். அதே மாதிரி நிறைய விஷயம் நான் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே ரியல் பற்றி. ஸோ எதேச்சும் நான் எடுத்த புக்ஸாக ரெஃபர் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் காம்ப்ளெக்ஸ் அல்ஜிப்ரான் இருந்தது, இந்த ஒரு டைரி மட்டும் தான் ரியல் பற்றி இருந்தது. ஸோ ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த வரைக்கும் ரியலே சொல்லிக் கொடுக்கல, யாரும் சொல்லித்தராத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நாட் ஓன்லி டுடே, இன்னையிலிருந்து வரப்போகிற 30 நாள் தொடர்ச்சியாக ரியல் அனாலிசிஸில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோ பவுண்டட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு கான்செப்ட் தானே மேம். இது என்ன பவுண்டட்? ஸோ பவுண்டட் அபவ், பவுண்டட் பிலோ. ஸோ இந்த கான்செப்டை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? அவ்வளோதான். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஒரு சின்ன ஆன்சர் என்ன, ஒரு டம்ளர். ஸோ டம்ளர் அப்படின்னா என்ன மேம், டம்ளருக்கு பவுண்டட்க்கு என்ன மேம் டிஃப்ரென்ஸ்னா, ஒரு டம்ளர் அப்படின்னு சொன்னால் இப்போ அதில் ஒரு குவான்டிட்டி, நீ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டராக இருக்கலாம், மில்காக இருக்கலாம், வாட் எவர் நீங்கள் அதில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக பேஸுங்கிறது இவ்வளோ தான். இதுக்கு கீழே தண்ணி போக வாய்ப்பே இல்லை, அது ஓட்டையாக இருந்தால் தான் கீழே போகும். நான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் ஒரு க்ளீன் அண்ட் பர்ஃபெக்ட் பவுல் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், அதோட பேஸுங்கிறது இவ்வளோ தான். அதே மாதிரி ஒரு செட்டின் லிமிட், ஒரு 8 லிட்டர்ஸ் அதில் பிடிக்கும், இல்லை 1 லிட்டர் பிடிக்கும்னா அந்த 1 லிட்டர் வரைக்கும் தான் அதில் ஊற்ற முடியும். தென் ஆஃப்டர் தட் அது என்ன ஆகும், வழிஞ்சு போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா கீழே அதோட லோயர் பவுண்ட் என்னால் சொல்ல முடியுது, அப்பர் பவுண்ட். இதை விட கம்மியாகவும் சில டைம்ஸ் இருக்கலாம். ஸோ கம்மியாக மீன்ஸ் அது அரை டம்ளரில் பால் இருக்கலாம், முக்கால் டம்ளரில் பால் இருக்கலாம். அப்போ என்னாகும், இது வரைக்கும் தான் இருக்குது, 25 ml தான் இருக்குது, 250 ml தான் இருக்குது. ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணி இது வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பவுண்டட் அபவ் பவுண்டட் பிலோவில் நான் என்ன சொல்லுவேன்னா, நெய்தருங்கிற ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா, நெய்தர் நார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பைப்லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய மோட்டர் போட்டிருக்காங்க, மோட்டர்லேருந்து ஒரு பெரிய பைப்லைன் போகுது, மேலே ஒரு டேங்க் இருக்குது, ஒரு 10 ஃப்ளோர் பில்டிங்னு வச்சுக்கோங்க. கீழே மோட்டர் ஸ்டார்ட் ஆகிற இடம் தான் லோயர் பவுண்ட். அதிகபட்சம் அது எங்கே போகும், அந்த டியூப்ஸ் எவ்வளோ பெரிய டியூபாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா டியூப்ஸ்லையும் கிராஸ் பண்ணி அந்த 10 பில்டிங்ஸையும் தாண்டி மேலே அந்த பில்டிங்கோட அந்த பாட்டமில் உள்ள டாப்பில் உள்ள ஒரு பெரிய டேங்குக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது அப்பருவம். ஸோ இது மாதிரி ஒரு அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை அவனால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீயே இருக்கணும், உங்கள் வீட்டில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இப்போ இன்னைக்கு தேதிக்கு நீ வேலைக்கு போகல, வேலைக்கு போகலன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு சர்டன் ப்ரெஷர் அவனால் தாங்க முடியும். ஒரு எக்ஸ்ட்ரீமாக ப்ரெஷர் ஆகும்போது நீ பிளாஸ்ட் ஆகும், ஒரு சரன் ஸ்டேஜில் கோவம் வருது இல்லையா, என்னால் இவ்வளோ தான் தாங்கிக்க முடியும், தாங்கிறத தாண்டி ஒரு லெவல் போயிடுச்சு,
ஒரு பலூன் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தாங்கும், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்ட் ஆயிடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு பவுண்டட் பிலோ பவுண்டட் கான்செப்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும்னா, பவுண்டட் அபவ் பவுண்டட் பிலோ கான்செப்ட் படிக்கும்போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கணும், அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட், அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட். எப்போவுமே அப்பர் பவுண்ட் பெருசு, லோயர் பவுண்ட் சின்னது. இது நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல் லெவல்லையோ காலேஜ் லெவல்லையோ சொல்லியிருக்க ஒரு வார்த்தை. பட் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்? அப்போ பவுண்டட் அபவ் பவுண்டட் பிலோன்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். நான் என்ன பண்றேன்னா, ஒரு செட்டை நான் எடுத்துக்கிறேன், அந்த செட்டை எப்பெல்லாம் பவுண்டட் அபவ் சொல்லுவோம், பவுண்டட் பிலோ சொல்லுவோம், பவுண்டட்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய டெஃபினேஷன்ஸ்லேருந்து நான் எடுத்துக்கிறது தான், எதுவுமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், பவுண்டட் அபவ்னா எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு கே ஃபார் ஆல். நல்லா கவனிச்சுக்கோ, ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். ஃபார் ஆல்ங்கிற வார்த்தை இங்கே இருக்கு, எல்லா இடத்துலையுமே ஃபார் ஆல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஓகே, ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ் ஒரு செட் இருக்கு, அந்த செட்டில் உள்ள எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க சின்னவங்கள தான் இருப்பாங்க. யாரை விட? கேயை விட. ஸோ கே இஸ் அன் அப்பர் பவுண்ட். சப்போஸ் கே அந்த செட்குள்ள இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இந்த வார்த்தையை நிறைய பேர் மறந்துடுறீங்க. அப்பர் பவுண்ட்னா உள்ளதான் இருக்கும். எப்பவுமே நம்ம என்ன சொல்லணும், இந்த பாயிண்ட் இதுக்குள்ளதான் இருக்கணும், உள்ளதான் இருக்கணும், உள்ளதான் இருக்கணும். நம்ம என்ன சொல்லணும், ஐடென்டி கண்டுபிடிச்சா உள்ள இருக்கணும், இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா உள்ள இருக்கணும். எந்த கான்செப்ட் இருந்தாலும் அந்த எல்லாமே அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும், செட்டுக்குள்ளே இருக்கணும்னு படிச்சிருப்போம். பட் ரியல் அனாலிசிஸ்ல மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் ஒரு செட்டை பத்தி பேசிட்டு இருப்போம், அவங்கள ஆர்கனைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு பவுண்ட் தேவைப்படுச்சு, அந்த பவுண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அந்த பவுண்ட் அந்த செட்டுக்குள்ள இருக்கணுங்கிற எந்த நெசசிட்டியும் இல்லை அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா நேச்சரும் இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது, பவுண்டட் பிலோவும் அதே மாதிரி தான், எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கே எல்லாமே அந்த குறிப்பிட்ட எண்ணோட பெரிய நம்பராக தான் இருக்கும். ஓகே, அந்த நம்பருக்கு என்ன பேர்னா லோயர் பவுண்டும் பேர். ஸோ பவுண்டட்னா லோயர் பவுண்டும் இருக்கும், அப்பர் பவுண்டும் இருக்கும். ஓகேவா? தென் ரெண்டாவது, இங்க ஏன் மேம் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு? நீ இப்போ நெட் எக்ஸாமுக்கோ செட் எக்ஸாமுக்கோ படிக்க போற ஸ்டூடெண்டா இருந்தா இப்போ இந்த டெஃபினேஷனை பார்த்துட்டு கண்டிப்பா உனக்கு டவுட் வரணும். நீங்க பெருசு சின்னது நினமும் சொன்னீங்க, அங்க ஏன் ஒரு ஈக்குவல் டு இருக்கு? கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டூடெண்டா இருந்தா உனக்கு இந்த டவுட் வந்திருக்கும், வந்திருக்கணும், வரலையா? இனிமே வரணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல நீ ஒரு ப்ரொஃபஸரா நிற்கும் போது உன்னோட ஸ்டூடெண்ட்ல யாரோ ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்கலாம். கேட்கும் போது உனக்கு பதில் தெரியாம நிக்க கூடாது. ஓகேவா? ஓகே, பதில் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே மேம், எப்போ இங்க லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஏன் சொல்றாங்க? எந்த செட் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு டெஃபினேஷன் டிஃபைன் பண்ணா ஃபார் ஆல் செட், ஒரு காமனான ஒரு டெஃபினேஷன். அப்போ செட் எந்த மாதிரி இருந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சப்போஸ் சிங்கிள்டன் செட் எடுத்துக்கிறேன், சிங்கிள்டன் செட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்போ ஈக்குவல் டு வரும். ஓகேவா? சிங்கிள்டன் செட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நாலு மட்டும் தான் அதுல இருக்கு, ஒரு செட் இருக்கு அதுல நாலு மட்டும் தான் இருக்கு. அப்ப நாலு தான் லோயர் பவுண்ட், நாலு தான் அப்பர் பவுண்ட். அப்ப எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர், ஃபோர் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர்னு வரும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபோர் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆடா இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், தப்புமா? ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர்னு சொல்லுவோம். சப்போஸ் சிங்கிள்டன் செட், திரும்பவும் சொல்றேன், செட் ஹேவிங் எ சிங்கிள் எலிமெண்ட் அப்படி இருந்தா இந்த ஈக்குவல் டு வரும். ஓகே மேடம் பிள்ளைங்களா? ஓகே, டெஃபினேஷன் தெரிஞ்சாச்சு. டெஃபினேஷன்ல ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சுங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், செகண்ட் க்வெஸ்சனுக்கு போக போறோம். ஓகே, இந்த செகண்ட் க்வெஸ்சன்ல பவுண்டட் பிலோ அண்ட் நாட் பவுண்டட் அபவ். நல்லா க்வெஸ்சன் கேங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நாலு ஆப்ஷனுக்குமே ஒரு எக்ஸாம்பிள். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டு அப்புறம் செக் பண்ணி சொல்லுவாங்க பவுண்டட் அபவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னு செட் கொடுத்துருவாங்க, செட் கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் அப்படின்னா 2, 4, 6, 8 எலமெண்ட் போயிட்டு இருக்கு, இது பவுண்டட் அபவா பவுண்டட் பிலோவா இப்படி செக் பண்ண சொல்லுவாங்க. இருக்கிறதே ரொம்ப சின்ன நம்பர் 2, அதிகபட்சமா என்ன வரும்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஈவன் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் எப்பவுமே நம்ம இன்ஃபைனைட் செட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சின்ன நம்பராக தெரியுது, லோயர் பவுண்ட் நம்ம கிட்ட தெரியுது. அப்போ லோயர் பவுண்ட் இஸ் 2, மற்றபடி நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா? அப்பர் பவுண்ட் இதுக்கு கிடையாது. ஓகே, இப்படிதான் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டு அது அப்பர் பவுண்டா லோயர் பவுண்டான்னு கேட்பாங்க. பட்
இந்த புக்ல எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்லணும், இப்ப ரிவர்ஸ் பண்ணி யோசிக்க வைப்பாங்க. எனக்கு தேவை இந்த ஆன்சர் வரணும், பவுண்டட் பிலோ அண்ட் நாட் அபவ் அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு வரணும். அப்படி வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், என்ன மாதிரி செட்ட நீ அசைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பினாங்கன்னா உங்களை கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஏன் மேம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களை டிஃப்ரெண்டாக திங்க் பண்ண வைக்கும். அப்போ என்னாகும், எல்லாருமே ஒரே மாதிரி போகாமல் இப்போ என்னாகும், இப்போ நான் உங்களுக்கு பவுண்டட் பிலோ, பிலோனா கீழே உள்ள பவுண்டு தெரியணும், அண்ட் நாட் அபவ், மேலே தெரியணும் அவசியம் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க, நாட் அபவ், நாட் நாட் அவசியம் இல்லை, இருக்கக்கூடாது, அபவ் அப்பர் பவுண்ட் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இன்ஃபைனட் செட்டை தான் எடுத்துக்கணும். இப்போ இன்ஃபைனட் செட்னா ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் இருக்கும், லாஸ்ட்டில் முடிக்கிற பாயிண்ட் இருக்காது. அவங்க அந்த மாதிரி ஒரு இன்ஃபைனட் செட் கேட்குறாங்க. அப்போ என்னாகும், நம்ம இன்டீஜர் எடுத்துக்க முடியுமா, இன்டீஜர் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஜீரோக்கு இந்த பக்கமும் போகும், இந்த பக்கமும் போயிட்டே இருக்கும், மைனஸ் ஒன் மைனஸ் டூன் போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம யாரை சூஸ் பண்ண முடியாது, இன்டீஜர் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்டீஜரும் ஒரு இன்ஃபைனட் செட் தான், அதுக்கு கடைசியில் யார் முடிவான்றது கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனா இங்க பவுண்டட் பிலோ இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும், லோயர் ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் இருக்கணும், முடிகிற பாயிண்ட் இல்லாம இருக்கணும். எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப நான் என்ன பண்ண, இப்ப ரீசெண்டா நான் சொன்ன 2, 4, 6 எழுதிக்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், நேச்சுரல் நம்பர்ஸ் யாரு, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே யாரு, ஸ்டார்டிங் பாயிண்ட், மினிமம் பாயிண்ட் நம்மகிட்ட இருக்கும். சின்ன சின்ன லோயர் பவுண்ட் இருக்கும், அப்பர் பவுண்ட் நமக்கு தெரியாது. ஓகே, அப்போ இன்ஃபினிட்டா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நீ என்ன செய்யலாம், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன பண்ணலாம், நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ அதுக்குற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, என்ங்கிறது 1 to 3 வரைக்கும், அடுத்தது என் ஈக்குவல் டு 1, 2, 2 ஸ்கொயர், 2 க்யூப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தான் பவுண்டட் அபவ் பட் நாட் பவுண்டட் பிலோ. அப்போ பெரிய நம்பர் இருக்கணும், சின்ன நம்பர் இருக்கக்கூடாது. பெரிய நம்பர் இருக்கணும், சின்ன நம்பர் இருக்கக்கூடாது. அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இருக்கலையே மேக்ஸிமம் நம்பர், பெரிய நம்பர் இருக்கணும். அப்போ பெரிய நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது வேல்யூ. அப்போ தான் எனக்கு இன்ஃபினிட் செட்டாக எடுத்துக்கணும், இன்ஃபினிட் செட்டாக எடுத்துக்கணும். ஒரு பக்கம் ஒரு கார்னர் இருக்கு, ஒரு கார்னர் இல்லை. அப்போ நம்ம இன்ஃபினிட் செட்டாக எடுத்தாகணும். இங்கே பவுண்டட் அபவுன்னு சொன்னதுனால நெகட்டிவ் நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -1 இப்போ போட்டிருக்காங்க பாருங்க, -1, -2, -3 இருக்கு. அதுக்கப்புறம் நம்பர்லாம் இன்ஃபினிட்டி. அப்போ என்ன இருக்கிறதுலேயே ரொம்ப 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 சின்ன நம்பர் -1. -2 அதை விட சின்ன நம்பர், -3 அதை விட சின்ன நம்பர். ஸோ அப்போ நம்பர்ஸ் மட்டும், நம்பர் சீரியல் மட்டும் யூஸ் பண்ணிட்டே இருந்தா நம்ம ஸ்கூல் லெவலில் இருக்க மாதிரியே இருக்கும். பட் நம்ம ஒரு நெட் எக்ஸாம்க்கோ இல்லை செட் எக்ஸாம்க்கோ நம்ம படிக்க போறோம் அப்படின்னா நம்ம மைண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும். சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், லாக் எக்ஸ் அப்படி அப்ளை பண்ணணும். இப்போ லாக் 1/n, n பிலாங்ஸ் டு இசட், லாக் 1 ஆன்சர் 0, லாக் 1 ஆன்சர், அப்போ 1 பர்டிகுலர் ஆன்சர் போயிட்டே இருக்கும், 0 point something போயிட்டே இருக்கும். அப்போ 0 இருக்கு, 0 போட கம்மியான நம்பர் இருக்கு. அப்போ அதிகபட்சம் போக போக இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இதே கேள்வி கேட்டாங்க, ஒரு இன்டர்வியூல கேட்பாங்க, நீங்க ஒரு காலேஜ் டீச்சர் ஆக போறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா உங்ககிட்ட சிம்பிளா இந்த கொஸ்டினை கேட்பாங்க, பவுண்டட் அபவ் பட் நாட் பவுண்டட் பிலோக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்க நேச்சுரல் -1, -2, -3 சொல்லலாம், log 1/n சொல்லலாம். ரெண்டு சொல்லும்போது சூப்பரம்மா, நீங்க சொல்லும் போது எது பெஸ்டான ஆன்சரா இருக்கும்னா ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கும். ஆனா பாக்குற அந்த இன்டர்வியூ பண்ற ஸ்டாஃப் நீங்க ரெண்டாவது ஆப்ஷன் சொன்னீங்கன்னா யூ ஆர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும், புரிஞ்சு படிச்சிருக்காங்க இவங்க, அப்ப என்னாகும் நீங்க தான் வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னாகும், அப்போ ரெண்டு கம்பாரிசன் வரும்போது இப்போ நீங்க பெஸ்டான ஸ்டூடெண்டா இருக்கணும்னா இந்த எக்ஸாம்பிள இனிமே மைண்ட் வச்சுக்கணும், சரியா? ஓகே, தென் அடுத்து என்னது, பவுண்டட். பவுண்டட்னா கண்டிப்பா நம்ம சொல்லிடலாம், பட் இப்போ நான் வேற மாதிரி சொல்லி தரப்போறேன். ஒரு பவுண்டட் செட் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, பவுண்டட் செட் ஒரு என்ஐடி மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைன்னா சென்னையில உள்ள நான் ஒரு WCCக்கு நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்போ என்னன்னா, WCCல ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸருக்கான ஃபேக்கல்ட்டிக்கான ஒரு இன்டர்வியூ, அதை நான் அட்டன் பண்ணும்போது இதாக இருந்துச்சு. ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து 2018 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 2018 கிட்டே இருக்கும். அப்போது இந்த கொஸ்டின் பேப்பரில் இப்படி தான் இருந்துச்சு.
அப்ப நம்ம என்ன எதிர்பார்ப்போம், பவுண்டட் செட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? அப்ப நான் ஆப்ஷன் பார்க்கும்போது நம்ம என்ன எவ்வளோ நம்பர் இருக்கும் அப்படி பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் இந்த மாதிரி இருந்தது. எவ்ரி ஃபைனைட் செட் இஸ் பவுண்டட் அபவ் ஆஸ் வெல் அஸ் பவுண்டட் பிலோ. அதே மாதிரி ஈச் ஆஃப் இன்டர்வல், நாலு இன்டர்வல்ல எந்த மாதிரி ஃபார்மட்ல இருந்தாலும் அது பவுண்டட். இது ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சு. இது அப்ப என்ன ஆகும், பவுண்டட் அப்படிங்கிற வேர்ட்ல நீங்க ஏதோ ஒரு செட்டை ஞாபகம் வச்சுக்காம ஒரு ஃபைனைட் செட், ஃபைனட் செட் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஃபைனட் செட்னா கண்டிப்பாக ஒரு 10 எலமெண்ட் இருக்கும், 20 எலமெண்ட் தர இருக்க போகுது ஃபைனட் செட் இருக்கிறது. அப்போது அந்த செட்டுக்குள்ள உள்ளவங்கள யார் சின்னவங்க யார் பெருசு நீங்க கண்டுபிடிக்க முடியுதா என்ன? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபைனட் செட்டா எல்லாமே பவுண்டட் அபோவ் ஆஸ் வெல் அஸ் பவுண்டட் பிலோ. அப்புறம் இன்டர்வல்ஸ் எல்லாமே, இன்டர்வல்ஸ் இருந்தாலே லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக. இன்டர்வல்ஸ் எல்லாமே பவுண்டட் செட், இது ஓப்பன் செட்டாக இருக்கலாம், க்ளோஸ் இன்டர்வலாக இருக்கலாம், ஓப்பன் இன்டர்வல் வாட் எவர் எந்த இன்டர்வலாலும் இருக்கலாம். ஓகேடாமா? ஓகே, தென் லாஸ்ட் என்ன சொல்லாங்க, பவுண்டட் நெய்து அபவ் நார் பிலோ. அப்பர் பவுண்ட் இருக்கக்கூடாது, லோயர் பவுண்ட் இருக்கக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கோ. அப்பர் பவுண்ட் இருக்கக்கூடாது, லோயர் பவுண்ட் இருக்கக்கூடாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இசட் கியூ ஆர், இசட் கியூ ஆர், இசட் மீன்ஸ் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், கியூ மீன்ஸ் செட் ஆஃப் ஆல் ரேஷனல்ஸ், ஆர் மீன்ஸ் செட் ஆஃப் ஆல் ரியல்ஸ். இவங்க மூணு பேருமே பவுண்டட் கேட்டகரியில சேர்க்கவே முடியாது. ஓகேவா? அப்போ இதே மாதிரி கான்செப்ட். ஸோ ஓரளவு நீங்க என்ன பண்ண, இந்த வீடியோல ஒரு சின்ன ஒன் ஆர் டூ இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தென் அடுத்ததுல நம்ம என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் வீடியோல அப்படின்னு சொன்னா, சுப்ரீமம் வெர்சஸ் இன்ஃபியம். ஸோ சுப்ரீமம் அண்ட் இன்ஃபியம் எத்தனை யூடியூப் சேனல் பார்க்கலாம், எத்தனை லெக்சர் நோட்ஸ் பார்க்கலாம், எத்தனை பிடிஎஃப் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீங்க எந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணலாம், பட் டிஃப்ரெண்டான ஆங்கிள் நீங்கள் யோசிக்க வைக்கிறதுக்கு அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ May 1st ஸ்டார்ட் பண்றது 6 months கோர்ஸ்ல. இனிமே நம்ம பார்க்க போறது ரியல். ஸோ ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ரிப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மா. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமே 6 months கோர்ஸ்ல இந்த மந்த்லேயும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இதுவரைக்கும் எந்த குரூப்லையும் ஷேர் பண்ணாத மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண போறேன். ஏன்னா ரியல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நான் யாருக்குமே டீச் பண்ணாத ஒரு டாபிக், யாருக்குமே நோட்ஸ் ஷேர் பண்ணாத ஒரு டாபிக். ஸோ இந்த ப்ரீஷியஸான நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க 6 months கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ அவங்களுக்காக ரெடி ஆகிட்டே இருக்கு, நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணலாம். தேங்க்யூ.